Hi friends, welcome to Smiley by Mom channel. In the video, we will talk about the mix jam and routine. Regular routine is the opposite. Running water da stag aagala naanga tappichitom appadi evening 4 mani paarenga 4 maniki thirumbu manga aarambichiruchu avlo sikkiramave so flash off pannanum ungalku nallave theriyum romba irut aagudhu naanga konja neram summa pasangala engage pannume illana ellathi kalachi pottaanga actually light vandhaadhan theriyum inga veedu endha kevalamana nelamaila irukkenu anganga ellathi thooki pottu vechirukanga ரூம் ல books எல்லாத்தி எடுத்து கலச்சு போட்டு ஏதோ பண்ணுங்க நானு விட்டுட்ட சரி இருட்டல நம்ம என்ன பண்ண முடியும் பாத்தீங்க எவ்வளவு நேரம் சும்மா உட்காருவாங்க அதனால அவங்களுக்கு இதனோட சீரியஸ்னஸ் தெரியல एक्चुअली ரெண்டு பேருமே ரொம்ப குட்டி பசங்கன்றதால சோ books எல்லாம் பாருங்க எப்படி கலஞ்சு போயிருக்கு இப்போ வந்து நாங்க வாங்கி வச்சது வந்து வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் செட் வாங்கி வச்சிருந்தோம் அப்புறம் ஆப்பிள் கொய்யா பழம் மாதுளம்பழம் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம் இது இல்லாமல் பிஸ்கெட்டு ரஸ்க் இதெல்லாமும் சும்மா ஒரு 3 பேக்கெட் தான் வாங்கி வச்சுட்ருந்தோம் இவ்வளோ நாங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் பட் ரொம்ப சீரியஸாக வரும் இந்த அளவுக்கு வரும் நாங்கள் எடுத்துக்கல ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருந்தோம் குடிக்கிற தண்ணி வந்து நாங்கள் மறந்துட்டோம் பர்ஃபி பட்டாணி வாங்கியிருந்தோம் குடிக்கிற தண்ணி மட்டும் மறந்துட்டோம் ஆரோ ஸ்டாப் ஆனதும் தண்ணி வந்து எங்களுக்கு பத்தவே இல்லை அப்புறம் இவர் எங்கெங்கயோ தேடி போய் இந்த பாட்டில்ஸ் ஒரு பார்த்து பாட்டில் தான் கிடச்சிச்சான் கேன் தண்ணி கேன் குடிக்கிற கேன் கிடைக்கவே இல்லை சரி கிட்ஸு காய்ச்சி வேணும்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ தேடி பக்கத்து ஏரியாக்கெலாம் போய் எப்படியோ மழையில் நனைஞ்சிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்தார் தண்ணி 10 தண்ணி கேன் பாட்டில்ஸ் தான் ஒரே ஒரு கடையில் இருந்துச்சு இருந்ததெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் ஸோ அவ்வளோ ஸ்டாக் காலியாக இருந்தது தண்ணி கேன்லாம் பால் வந்து 2 பேக்கெட் எக்ஸ்ட்ராவாக ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருந்தோம் அதனால் நாங்கள் தப்பிச்சோம் ஸோ இன்றைக்கி ஈவினிங் பசங்களுக்கு சுக்கு மல்லி இஞ்சியும் தட்டி போட்டுக்கிட்டேன் நான் அப்புறம் பெப்பர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டேன் ஏன்னா பசங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கணும் சுற்றி சுற்றி காற்று ஏதோ சேர்ந்து தண்ணி ஜன்னலில் வந்து சாரலே அடிக்குது எங்கள் வீட்டில் அதனால தான் டைம் வந்து 5:30 இப்போ டைம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக இருண்டிடுச்சு 8 மணி மாதிரி ஆரம்பிச்சு வெளியே பார்த்தாலும் இப்போ நாங்கள் வேலை கேட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்து இருக்காமல் புக்கு படிச்சுட்டு இருந்தோம் தமிழ் புக்கு மேல்பாரி தான் படிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப பிடிக்கும் என்னோடய குட்டி பையனுக்கு அவனுக்கு அது மாதிரி மேக்கப் பண்ணிவிடு அந்த மாதிரிலாம் சொல்வார் அவரை அந்த புக்கை பார்த்துட்டு அந்த புக்கில் பிக்சரைசேஷனும் நல்லாயிருக்கும் மணியம் அவர்களோட பிக்சர் தான் அதெல்லாம் ஸோ செம்மையாக இருக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிக்சர்ஸில் அதே மாதிரி எனக்கு மேக்கப் பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க
அதனால சரி அந்த புக்கை படிச்சுட்டு காட்டினா அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு லைட் வெளிச்சத்தில் அந்த புக்கை வந்து படிச்சு காமிச்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஜாலியாக அவர் வந்து என்டர்டெயின் ஆயிட்டாரு. குட்டி பையனுக்கு வந்து புக் படித்தது கொஞ்சம் சைலண்டாக இருந்தாங்க. பாப்பா வந்து லைட் வேணும் ஃபேன் வேணும்னு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புது ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்லாம் கொஞ்சம் அப்படியே ஏமாற்றிட்டோம். அப்புறம் கேண்டில் சுத்தமாக இல்லை. ஸோ எப்படியோ வந்து ஒரு கடையில் அந்த தண்ணி வாங்கும் போதே கேண்டில்ஸும் வாங்கிட்டு வந்தார். அந்த கேண்டில்ஸை விளக்கில் ஏற்றுறது அப்புறம் ஊதுறது திரும்ப அதை கேண்டில்ஸில் ஏற்றுட்டு ஊதுறது அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் வந்து தோசைலாம் கொடுத்துட்டு சாம்பார் ஒரு வேளை வச்சு சாம்பார் தான் மூணு வேளையும் நாங்கள் வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டோம். பொங்கல் சாம்பார் சாப்பாடு சாம்பார் தோசை சாம்பார் அப்படியே ஊட்டிட்டோம். அன்றைக்கினால நான் நடுவில் சக்கரை பொங்கல் வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் படுத்துடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா வேறு என்ன பண்ண முடியும், எவ்வளோ நேரம் அவங்க சமாளிக்க முடியும். ஸோ படுத்துட்டு கதை சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சமாளித்து அப்பயும் படுக்கலை. ஏன்னா மதியம் தூங்கி எழுந்திட்டாங்க நல்லா. மதியம் 4 மணிக்கு வந்து வேறு வழி இல்லாமல் தூங்க வச்சதில் அவங்க நல்லா தூங்கினாங்க. ஸோ அதனால் இப்போ தூங்கலை. சரி நான் பாட்டு பாடுறேன், நானே சிங்கராக மாறிடுறேன், சூப்பராக நான் பாட்டு பாடுறேன், நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் பாட்டு பாட அவங்க ஆட ஒரே கூத்தாக இருந்துச்சு போங்க. அப்புறம் 1 மணி நேரம் டான்ஸ் ஆட்டு, 1 மணி நேரம் கதை கேட்டுட்டு எப்படியோ தூங்க வச்சாச்சு. ஸோ கரண்ட் இல்லாமல் கனெக்ஷன் இல்லாமல் தான் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பட் நிறைய மக்கள் இந்த கரண்ட்டும் கனெக்ஷனும் இல்லாதப்ப கீழே தண்ணியெலாம் வந்து அது என்ன பாம்பு வருமோ பூச்சி வருமோன்ட்டு ரொம்ப பயந்துரு அப்படிலாம் இருந்திருக்காங்க. எங்களுக்கு அது கூட தெரியல, சுற்றி இருக்க உலகத்தோடு எங்களுக்கு கனெக்ஷனே இல்லை, பக்கத்து ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. ஸோ அப்படி தான் நாங்கள் இருந்தோம், வெளியே போக முடியல. பட் இதே நிலமையில் தண்ணியை உள்ளே வந்து கிட்ஸோட மாட்டி இருந்தால் என்ன ஆயிருக்கும், இது மாதிரியும் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு யோசிக்கும் போது கடவுளே இப்படி ஒரு நிலைமை திரும்ப வந்துடவே கூடாது, சென்னையிலும் சரி எந்த ஊர்லேயும் சரி வரக்கூடாது. இது மட்டும்தான் என்னோடய ப்ரேயராக இருக்குது இப்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.